யார் நீங்க? என்ன பத்தி எந்த விவரமும் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஆத்திரத்தை கொட்டாம அமைதியா பேசினா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்கு வரும்போது தான் யாருன்னு சொல்றதுல தப்பு இல்ல. முன்னால் என்ன பாத்திருக்கியே, உனக்கு ஞாபகம் இல்ல? அதிகமா பொம்பளைங்களை நான் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஆம்பளைங்க என் நினைவுல நிக்கிறதும் இல்லை. அடையாளத்தை நான் மறந்துருந்தாலும் உங்க விவரத்தை சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சொல்லலாம். அவரு இங்க எவர்? ராஜா. எந்த ராஜா? எத்தனை ராஜா இங்க வராங்க? ஆசைய தீர்த்துக்கிட்டு அதுக்காக சன்மானத்தை கொடுத்துட்டு போறாங்களே, அத்தனை பேரும் எனக்கு ராஜா தான். உனக்கு வர வாடிக்கை ராஜாவெல்லாம் பத்தி நான் கேட்கல. இந்த நரகத்தை சொர்க்கமா நினைச்சு உன்னை என்னமோ தேவதையா மதிச்சு உன்னோட ராப்பகலா குடிச்சு கும்மாளம் போடுறாரே அந்த புத்தி கெட்ட ராஜசேகர், அந்த ராஜா அவர்தான் இங்கன்னு கேக்குறேன். பக்தர்கள் பூஜை நடத்த விரும்பும் போதுதான் வருவாங்க. அதான் எப்போ? நேரம் வரும்போது. அந்த நேரம் எப்போ? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம். சில பேருக்கு கால நேர பூஜை பிடிக்கும், சில பேருக்கு சாயந்தரம், ரொம்ப பேருக்கு ராத்திரி பூஜை தான் ரொம்ப பிடிக்கும். பக்தி பிரவாகத்துல அன்னாட தீர்த்தத்தோட வர பக்தர்களுக்கு நேரம் எது, காலம் எது? ஓ, இன்னைக்கு யாரு? ராஜாவை தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கியா? தெருவுல போறவங்களை வான்னு கூப்பிட நான் ஒண்ணு மூர் மார்க்கெட் நடத்தல. இது சினிமா தியேட்டர் மாதிரி. ஓடுற படத்தை பார்க்க டிக்கெட் வாங்கிக்கிட்டு உள்ள வராங்க, ஓஹோன்னு ரசிச்சாங்கன்னா திரும்ப திரும்ப வருவாங்க, அவ்வளவுதான். யாரையும் வற்புறுத்தி தியேட்டருக்கு படம் பார்க்க வாங்கன்னு சொல்றது இல்லை. அப்ப வரவங்க சொந்தமாவே ரசிக்க வராங்க, இங்க இருக்கிறவங்க அதுக்கு டிக்கெட் வசூலிக்கிறாங்க, அப்படித்தானே? உன் டிக்கெட் ரேட் எவ்வளவு? அது கிளாஸ பொறுத்து இருக்கு. ஹை கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ். ராஜாவோட கிளாஸ் இது. அவர் எந்த ரேட்டை கொடுத்து உன்னை ரசிக்கிறாரு அதை சொல்லு. அவர் இந்த தியேட்டருக்கே வராம இருக்கிறதுக்கு நீ உன் ரசிகனுக்கு என்ன நஷ்ட ஈடு கேட்குற அதையும் சொல்லு. அந்த பணத்தோட நான் தயாரா வந்திருக்கேன். எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க? 25,000 ரூபாய் போதுமா? அப்போ ராஜாவை நீங்க விலைக்கு வாங்க வந்திருக்கீங்க. விலை கேட்கிற கடை தானே இது, இதுல நான் என்ன விவகாரமா பண்ண முடியும்? பணத்தை கொடுக்குற, ராஜாவை திருப்பி அனுப்பிடு. கொஞ்சம் இருங்க.